உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், கோவில் வளாகத்தில் ரீல்ஸ் எடுத்தால் கடவுளுக்கு என்ன மரியாதை என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருவேற்காடு கோவிலில் ரீல்ஸ் வீடியோ எடுத்த பெண் தர்மகர்த்தா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்து சமய அறநிலைத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கோவில் வளாகத்திற்குள் ரீல்ஸ் வீடியோ எடுத்த பெண் தர்மகர்த்தா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலைத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். சென்னை திருவேற்காட்டில் உள்ள கருமாரியம்மன் கோவிலில் 12 பெண்களுடன் நடனமாடி ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கோவிலுடைய அந்த பெண் தர்மகர்த்தா வளர்மதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெயபிரகாஷ் என்பவர் ஒரு வழக்கை தொடர்ந்தார். அந்த மனுவை பார்க்கும்போது இந்த கோவில் வளாகத்திற்குள் மொபைல் போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை புறக்கணித்து பெண் தர்மகர்த்தா இந்த கோவில் வளாகத்திற்குள் மொபைல் போன் பயன்படுத்தியதுடன் ரீல்ஸ் வெளியிட்டது பக்தர்களுடைய உணர்வை புண்படுத்தியதாக தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் கோவில் பெண் தர்மகர்த்தா வளர்மதி உள்ளிட்டோர் சாமி படத்திற்கு கீழாக நின்று கொண்டு வடிவனுடைய நகைச்சுவை காட்சிகளை போல் நடித்து ரீல்ஸ் வெளியிட்டது குறித்து அந்த வாதம் எடுத்து வைத்தார். இதையடுத்து நீதிபதி கோவில் வளாகத்திற்குள்ளாக ரீல்ஸ் வீடியோ எடுத்தால் சாமிக்கு என்ன மரியாதை என்று கேள்வி கேட்டார். அது மட்டுமில்லாமல் எல்லோரும் வேப்பிலை கட்டி வேண்டுதல்கள் நிறைவேற்றும் ஒரு நிலையில் இது போன்று ஒரு பயம் வேண்டாமா, இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்து இந்த விவகாரத்தை தீவிரமாக தான் பார்ப்பதாக இந்த பெண் தர்மகர்த்தா உள்ளிட்டோருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அக்டோபர் 29ஆம் தேதிக்குள்ளாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தற்போது உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைத்துள்ளார். நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.